இத்தனைக்கும் ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிற ஒரு பொண்ணு தினமும் அடியும் உதையும் வாங்கிட்டு எப்படி அத்தனை மாணவிகள் முன்னாடி போய் நம்ம நிற்க முடியும்? ஒரு காயங்களோட எப்படி போய் அங்கே நிற்க முடியும்? இவ்வளவு வேதனையோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, சரி நீங்க அம்மா அப்பா, நீ வந்து உனக்கு தேவை வந்து ஒரு பாதுகாப்பான இடம். இப்போ நீ வந்து ஏப்ரல் மாதம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறது, இந்த 10 நாள் இது நடக்குது, மே மாதம் விடுமுறை விட்ட உடனே நீ உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போங்க, என்ன குழந்தை விடுமுறைக்காக கூட்டிட்டு போறேன்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தமாக ஒரு பாதுகாப்பான இடம் உனக்கு வேணும். அது உன்னுடைய கணவரை விடவும் உன்னுடைய பெற்றோர்கள் உண்மை என்ன குடும்பமும் வந்து என்னை காப்பாற்றிக்க மாட்டாங்க, ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காதல் திருமணம் பண்ணி ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கதை இது. அந்த அதனால அந்த குடும்பத்தோடைய ஆதரவும் பெருசா இல்லை. அப்படியே அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டாலும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலைமையில் குடும்பங்கள் இன்னைக்கு இல்லை. அப்படி ஒரு சூழல்ல பரவாயில்ல, உன்னுடைய கணவரை விடவும் வந்து ஒரு அச்சுறுத்தலையோ ஒரு வன்முறையையோ வந்து உன் வீட்டில் பெற்றோர்கள் செஞ்ச மாட்டாங்க. இந்த விடுமுறையை காரணமா வைத்து நீ அங்க போன்னு சொன்னோம்னா அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணோட தொடர்பே இல்லை. இப்படி இன்னொரு பொண்ணு பார்த்தா அர்த்தராத்திரியில போன் வருது, 4 குழந்தைங்களோட அந்த பொண்ணுக்கு கால அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. 4 குழந்தைங்களை, அதுல ஒரு பெண் குழந்தை வந்து வயதுக்கு வந்து ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பையன், அதுக்கடுத்தது ஒரு 3 வயசுல வந்து 2 குழந்தைங்க. இந்த 4 குழந்தைங்களோட நடுராத்திரியில் அவள் துரத்தப்படுகிறாள். அந்த பொண்ணும் அப்படித்தான், ஏதோ ஒரு மூலையில போய் ஏதோ ஒரு நண்பரோட வீட்டில் இருந்துட்டு நீங்க தயவு செஞ்சு வர முடியுமா அப்படின்னு பேசுது. நம்மளும் அப்படித்தான், இது நீங்க காவல்துறை எப்படி அணுகலாம், சட்ட ரீதியாக எப்படி அணுகலாம், நீங்க எந்த தொகையுமே கொடுக்க வேண்டாம், வழக்கறிஞர்கள் வந்து உங்களை பாத்துக்குவாங்க, ஆனாலும் நீங்க நேரில் வர வேண்டியது கண்டிப்பா நீங்க தான் வந்தாகணும் புகார் கொடுக்கறக்கு. நாங்க என்ன உதவி செய்ய முடியுமோ நாங்க உதவி செய்யறோம், நம்முடைய தோழர்கள் பாத்துக்குவாங்கன்னு சொன்னா அந்த பொண்ணு அப்படித்தான் வீட்டை விட்டு வெளியில வர முடியல. இப்ப இந்த மாதிரி சூழல்ல ஒரு இயக்கத்தின் ஒரு எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அப்ப என்னால ஒரு சாணி பவர குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிற தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு போன வச்சிருவாங்க. அன்னைக்கு விடிய விடிய நாம யோசிச்சுட்டு இருப்போம், கடைசியா நம்ம கிட்ட தானே போன் பேசினாங்க, இந்த நிலையில ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்போ அதையும் நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். ஒரு இயக்கமாக ஒரு பொது வேலைக்கு வந்துட்டோம்னு சொன்னா எப்படிப்பட்டதையும் நம்ம எதிர்கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு தேசத்துல இன்னைக்கு வந்து ஒரு பட்ட பகல்ல எங்க ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி, நாய வெட்டி கொள்ளுற மாதிரி கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா சொல்ற, 33 வயசாச்சு எனக்கு, இன்னும் ஒரு நாய கல்லால் அடிச்சு கொண்டது கூட நான் பார்த்தது இல்ல. நீங்க யாராவது பாத்துருக்கீங்களா ஒரு நாய வந்து கல்லில் அடிச்சு கொண்டுட்டாங்க இல்ல வெட்டி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற காட்சியை இங்க இருக்கிறவங்களை யாராவது பாத்துருக்கீங்களா? அப்போ ஒரு நாய அடிச்சு கொண்டத கூட நாம் இன்னும் பார்த்தது இல்ல, சொல்லித்தான் கேள்விப்பட்டுக்கிறோம். ஆனா இந்த ஒரு வருடத்துல எடுத்துக்கோங்க, எத்தனை பெண்கள் அந்த மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க, காதலின் பெயரால் போய் கொலை செய்யப்படுறாங்க. காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில மிக மிக இயல்பூக்கமான ஒரு விஷயம். காதல் என்று வேற என்ன இருக்கு வாழ்க்கையில? அப்படிப்பட்ட ஒரு இயல்பூக்கம் தமிழருடைய மரபுல வந்து முதல்ல களவழுக்கம் தான், ரெண்டாவதுதான் நம்ம கற்பொழுக்கத்துக்கு வர்றோம். அப்படிப்பட்ட ஒரு மரபுல வந்தவங்க கூட இருந்த ஒரு புகைப்படத்தை எல்லாம் வந்து முகநூல்ல பதிவிட்டுட்டு வெக்கமா இருக்குது. இந்த அவமானங்களை நாம் எப்படி பதில் சொல்வது? இதுல இருந்து மீண்டு வருவதற்கான வேலை எங்கே இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு? அப்ப என்னுடைய நிர்வாகத்தை நீ காட்சிப்படுத்துவீன்னு சொன்னா நீ என்னடா காட்சிப்படுத்துறது? நானே போடுறேன், நான் போடுறேன் என்னுடைய நிர்வாகத்தை, நான் காட்சிப்படுத்துறேன், நான் ஓவியமா வரைஞ்சு மாட்டி வைக்கிறேன், என்னுடைய அலுவலகத்துல மாட்டி வைக்கிறேன், வந்து பாரு, ஒரு சுவர்ல ஒரு பதாகை வைக்கிற எங்களுடைய நிர்வாணங்களை வைக்கிற, நீங்க வேடி பாருங்க, இந்த சமூகம் வேடிக்கை பார்க்கக்கூடிய சமூகம் தானே? ஒரு பொண்ணை வெட்டி கொண்டாலும் நீங்க வேடிக்கை தான் பாக்குறீங்க, ஒரு கௌரவ கொலை ஒரு ஆணவ கொலை செஞ்சாலும் வேடிக்கை தான் பாக்குறீங்க. ஒருத்தி அழுதுட்டு நின்னானா அவளுக்கு ஒருவேளை கஞ்சி ஊத்துறதுக்கு நாதி இல்லாத ஒரு சமூகம், அப்பவும் நீங்க வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கிறீங்க. இந்த சமூகம் வந்து அவ கட்பாடு இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு என்ன யோகியதை இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்துல எல்லாத்தையும் வேடிக்கை பாரு, எங்களோட நிர்வாணத்தை நாங்களே காட்சிப்படுத்துறோம். நீ அந்த இப்படி ஒவ்வொரு விஷயமும் நாங்க கடந்து வர்றோம், என்னுடைய நிர்வாணத்தை பயன்படுத்தி தான் நீ என்னை அடிமைப்படுத்த முடியும்னா அதையும் காட்சிப்படுத்துறதுக்கு நான் தயாராகிறேன், நான் என்னோட ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்கிறேன், ஷேர் பண்ணுங்க. இந்த சமூகம் ஒட்டுமொத்தமா ரசிக்கட்டும், ஏன் இசை பிரியாவை ஷேர் பண்ண சமூகம் தானே இது? இசை பிரியாவுடைய காணொலி காட்சிகளோ இசை பிரியாவுடைய பேச்சுகளோ இசை பிரியாவுடைய போராட்டங்களோ ஏற்படுத்தாத ஒரு வீர உணர்ச்சியை, உங்களுக்குள்ள தோன்றாத ஒரு மன ஒரு மரத்தை ஒரு எழுச்சியை இசை பிரியாவோட நிர்வாண படம் மட்டும் எடுத்துருமா? அப்படிப்பட்ட வீரம் எதுக்கு? அந்த படத்தை பகிர்ந்தா தான் நமக்குள்ள ஒரு வீரம் துள்ளி எழுமா?
எல்லா தரப்புலையும் அது இருக்குது. ஒட்டுமொத்தமாக நாம் எந்த புள்ளியிலும் சமரசம் செய்து கொள்ள முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய நிர்வாணத்தை கூட நாங்கள் காட்சிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்ப எதையெல்லாம் வச்சு எங்களை அடிமைப்படுத்த உன்னை சார்ந்து இருக்கணுமா? வேண்டாம், நான் வேலைக்கு போறேன், எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு சித்தாள் வேலைக்கு நான் போறேன். ஒரு ஆண் செய்யக்கூடிய அந்த சிமெண்ட் கலக்கிறதும் ஒரு பொண்ணு தான் கலக்குவா, கலவை கலக்கிறதும் கலக்குவா. ஒரு சுத்தி எடுத்து கொடுத்து சிமெண்ட், அந்த கொத்தனார் வந்து சும்மா அப்படி பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க. முதலெல்லாம் கூட செங்கல் சுமந்து வைப்பாங்க, செங்கல் கலவி எடுத்து கொடுப்பாங்க. இன்னைக்கு கலவை கூட காங்கிரீட் கலவை கூட பெண்கள் தான் கலக்குறாங்க. ஆனா அதுக்கு கூட ஒரு ஆணுக்கு நிகரான ஊதியம் இங்க வழங்கப்படுவதில்லை. அதுக்கும் நாங்க ஏத்துக்கிறோம், பரவாயில்ல, என்னால கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போறேன். இல்ல படிச்சு ஒரு அறிவார்ந்த தளத்துல ஒரு அதிகாரம் மிக்க பொறுப்புகள்ல வந்தா என்னுடைய மீதான ஒரு அவமானங்கள், நான் எதிர்கொள்ளக்கூடிய அடிமைத்தனங்கள் இருந்தெல்லாம் வன்முறைகள்ல இருந்து வெல்லலான்னு பார்த்து ஒரு படித்து எத்தனை நாடுகளினுடைய அதிபர்கள் வந்து இன்னைக்கு பெண்களா இருக்கிறாங்க. எவ்வளவு மிக முக்கியமான துறைகளில் வந்து இன்னைக்கு பெண்கள் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு முன்னேற்றங்களுக்கு பிறகும் ஒரு பெண் வந்து எந்த நேரமும் உன்னை ஒருத்தர் வன்புணரப்படலாம் அப்படிங்கிற ஒரு இருத்தல்ல தான் வச்சிருப்போமா இந்த சமூகம்? இப்ப எதன் மீதெல்லாம் ஒரு அடிமைத்தனம் எங்கள் மீது செலுத்தப்படுகிறதோ, எங்களுக்கு உங்களை சார்ந்த பொருளாதார சார்ப வேண்டாம் நான் வேலைக்கு போய்கிறேன், ஒரு அதிகாரம் சார்ந்த வேண்டாம் நான் முன்னேறேன், நான் படிக்கிறேன், நான் கல்வி வர்றேன், முன்னேறிக்கிறேன், இல்ல என்னுடைய உடல் சார்ந்த நீ இது பண்ணிக்குவியா, வேண்டாம் அதையும் நான் தூக்கி எறிகிறேன், அந்த உடம்பையும் தூக்கி எறிகிற வேடிக்கை சமூகம் தானே, வேடிக்கை பார்க்கட்டும். இப்படி ஒவ்வொன்றையும் கடந்து வரும் பொழுது இதை எதிர்கொள்வதற்கு திராணியற்ற மனநோயாளிகள் இங்கே அதிகமாக உருவாகிடுறாங்க. அவர்கள் தான் என்ன பண்ணாங்க, இந்த எப்படியுமே அசைக்க முடிய மாட்டேங்குது, வேற வழி இல்லை, என்ன செய்யறாங்க, பெட்ரோல் ஊத்து கொளுத்துறது மட்டும்தான் ஒரே வேலை. அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் நடந்துட்டு இருக்குது. இத்தனை கொடூரங்களுக்கு பிறகும் வகை வகையா சமையல் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் கூட சும்மா விளையாட்டா நாங்க பெண்கள் எல்லாம் என்னுடைய தோழிகள் எல்லாம் பேசிக்கும் போது நாங்க சொல்லுவோம், என்னுடைய தோழர்கள்கிட்டயும் நான் சொல்றேன், கேவலம் ஒரு சாதிக்காக ஆணவ கொலை செய்யற சமூகம் தான் இது. நீங்க எல்லாம் ஏண்டி சோத்துல விஷத்தை வச்சு பத்தினி கொலை செய்யக்கூடாது? நான் கேட்டிருக்கேன், பேர் வச்சுக்கிட்டுமே பத்தினி கொலைன்னு பேர் வச்சுட்டு செய்ய, சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் விஷம் இருக்கணும், ஒவ்வொருத்தனும் துடிக்கணும். ஒரு நாலு பேரை பெண்கள் வெட்டினாங்க அப்படிங்கறக்காக ஒரு தொலைக்காட்சியில பாத்துட்டு வந்து ஒரு நாலு கொலை மறுபடியும் நடக்குது. அந்த ஆசிரியர்களை வந்து முன்னாறு நாள் ஒரு கொலை நடக்குது, அதுக்கு அடுத்து மூணு மணி நேரத்துல இன்னொரு கொலை நடக்குது, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு கொலை நடக்குது. இந்த உளவியல் பரவும் போது நீயும் செய்ய பரபரப்பு, உனக்கு ஊடகங்களுக்கு தான் எல்லாமே பரபரப்பு செய்தி தானே, ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு இந்த கொலையும் நடக்கட்டுமே, என்ன கட்டு போச்சு இந்த ஊர்ல? அப்ப இத்தனை வன்மமாக யோசிச்சும் கூட இங்க நிறைய தோழர்கள் ஏற்கனவே பதிவு செஞ்சுட்டு போனது மாதிரி யாரும் பெண்கள் வந்து திருப்பி அடிப்பது இல்லை. ஏனென்றால் அவள் தாய் வழி சமூகத்தினுடைய பிரதிநிதி, அவள் தாய், எல்லாருக்குமான தாயாக இருக்கிறாள். வெறுமனே வந்து இந்த சமூகத்துல இன்னைக்கு நம்மளுக்கு மண் சார்ந்த இதுக்கு அத்தனைக்கே காரணமா நான் பார்க்க, ஒரு சாதி சார்ந்து பெண்ணை ஒடுக்குறீங்க, மதம் சார்ந்து ஒரு பெண்ணை ஒடுக்குறீங்க, ஒரு இன போராட்டம் நடக்குதுன்னா அங்கேயும் ஒரு பெண் உடல் தான் ஒடுக்கப்படுகிறது. இத்தனை ஒடுக்குமுறைகளில் இருந்தும் ஒரு பெண் உடல் பிரதானமாக இருக்கிறது என்றால் வெறுமனே அது ஆணாதிக்கு மட்டும்தானா? இந்த சாதிய சமூகமாக இருத்தி வைக்க யாருக்கு தேவையா இருக்குது? ஒரு மத சமூகமாக இந்த சமூகத்தை இருத்தி வைப்பதற்கான தேவை யாருக்கு இருக்குது? ஒரு மனநோயாளிகளாக சிந்தித்து கேள்வி எழுப்புவதற்கு திராணியற்றவர்களாக இவர்களை இருத்தி வைக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு யாருக்கு தேவைப்படுகிறது? இப்போ இந்த கேள்வியையும் நாங்கள் சிந்திக்கிறோம். யாருக்கெல்லாம் இவங்க சுயமா சிந்தனையே இங்க வரலையே? நான் சாதி, இப்போ என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல தாயாக இருக்கணும்னு நான் விரும்புறேன், நான் ஒரு ஆசிரியர், தினமும் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு தேசத்தை நான் பரிசளிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு வினாடியும் நான் துடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த குழந்தைங்களுக்கு இப்படியா ஒரு தேசத்தை நான் பரிசளிப்பேன், நான் இப்போ வெளியில போய் விளையாட வேண்டாம்னு சொல்ற ஒரு நாட்டை நான் கொடுக்க போறேன்? அந்த கேள்வி வரும் பொழுது ஒரு தாயாக நான் அறத்தோடு நிற்க விரும்புகிறேன், என்னுடைய குழந்தைக்கு நல்ல தாயாக நான் இருக்கணும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு சுத்தமான குடிநீரை கொடுக்க வேண்டாமா? இன்னைக்கு அப்படி ஒரு தண்ணி கிடைக்குதா இங்க? ஒரு நஞ்சன் ஒரு தாய்ப்பாலில் கூட நஞ்சு இருக்கிறதா சொல்றாங்க, தாய்ப்பாலை கூட ஒரு நல்ல ஒரு இதை என்னால கொடுக்க முடியல என் குழந்தைக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் எது குறித்தெல்லாம் போராட வேண்டியது இருக்கு, எதற்கு எதிராக எல்லாம் நான் போராட வேண்டி இருக்கிறது? இந்த என்னோட குழந்தைக்கு நான் ஒரு அறத்தோடு நிற்க வேண்டும் என்றால் இந்த சாதிக்கு எதிராக போராடணும்.
என்னோட குழந்தை காதலிச்சதுன்னா அந்த காதலுக்கு தடையா வரக்கூடிய சாதி மதம் அதிகாரம் வர்க்க அத்தனைக்கு எதிராக நான் போராடணும். என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு நஞ்சற்ற உணவை கொடுக்கணும்னு சொன்னோம்னா அத்தனை ஏகாதிபத்திய சுரண்டலுக்கு எதிராகவும் நான் போராடணும். இப்படி எல்லாம் போராடுவதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனா என்னால வீட்டில இருந்தாலும் என்ன சாகடிப்பீங்க, வெளியில வந்தாலும் என்ன சாகடிப்பீங்க, எந்நேரமும் எனக்கு ஒரு எந்த ஒரு ஒரு வன்புணர்வுடைய ஒரு இருத்தல தான் என்னை இருத்தி வச்சிருப்பீங்கன்னு சொன்னா இந்த ஒரு சமூகத்துல அடுத்தது வந்து ஒரு இயக்கங்களுடைய தேவை என்னவாக இருக்கும். இப்ப இந்த நிலையில் தான் ஒரு பெண்களோடு தொடர்ச்சியாக நான் பயணிக்கிறேன். ஒரு பெண்கள் வந்து அவர்களோட எந்த நிலையில் அவர்கள் எஞ்சி விடுகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலை எந்த நிலையில் எஞ்சி விடுகிறார்கள் தொடர்ந்து சிந்தித்தனுடைய விளைவு தான் இப்படிப்பட்ட இயக்கங்களுடைய தேவை இருக்கிறது. ஒரு இயக்கம் வந்து துணை செய்யும். கலிங்கராணியுடைய படுகொலை நடந்த பொழுது அதே மீன் சுருட்டி விளக்கு கம்பத்தில் வந்து தமிழரசன் வந்து அவங்களை தூக்கி தொங்க விட்டாரு. யார் மேல கை வச்சா அப்போ நிறைய ஃபேஸ்புக்ல கூட நம்ம பார்ப்போமே, என் சாதி பொண்ணு மேல கையை வச்சா இதுதான்டா நிலைன்னு சொல்லிட்டு இருக்க ஆணவ கொலை பண்ணிட்டு இருக்கிறேன்னு, எந்த ஜாதி பொண்ணு மேல வச்சாலும் நாங்கள் வெட்டுவோம்டா அப்படின்னு சொல்றவன்தா இந்த தேசத்தை பத்தி பேசுறதுக்கான தகுதி இருக்குது. ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கான தகுதி அந்த இயக்கத்துக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக இன்னைக்கு ஒரு பெண் விடுதலை சார்ந்ததல்ல, விடுதலை இப்ப வந்து பகுக்க முடியாது. ஒரு ஆணுக்கு என்றும் ஒரு பெண்ணுக்கு என்றும் விடுதலையை பகுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக சாதிக்கு எதிரான, மதத்திற்கு எதிரான, இனவாதத்திற்கு எதிரான, ஏகாதிபத்திய முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிரான, இந்த சுரண்டல்னு சொன்னா ஏதோ நம்ம உழைப்பை சுரண்டலா நினைச்சிட்டோம், நம்மளுடைய பொருளாதாரத்தை சுரண்டலா நினைச்சிட்டோம், ஒட்டுமொத்தமா நம்ம இயற்கை வளங்களை சுரண்டலா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இத்தனையும் சுரண்டி கொண்டு ஒட்டுமொத்தமான நம்மளுடைய அறம் சார்ந்த விழுமியங்களும் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மானுடம் வந்து ஒட்டுமொத்தமா உறிஞ்சப்படுகிறது. இத்தனை சுரண்டலுக்கு எதிராகவும் யாரெல்லாம் களமாட துணிகிறார்களோ அவர்களெல்லாம் சிந்தித்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய புள்ளியாக இந்த பெண்ணின் மீதான ஒடுக்குமுறையையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்பதான் விடுதலைங்கிறது வந்து ஒரு சாத்தியமாகும். இப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம எப்படி முன்னெடுக்கலாம்னு சொல்லும் பொழுதுதான் உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குலாபி கேங், அதாவது பிங்க் சாரி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவத்தை நான் பார்த்தேன். ஒண்ணுமே இல்லை, ஒரு கணவன் வந்து குடிச்சிட்டு அடிக்கிறான். இது வந்து சாதாரணமாக ஒரு கிராமப்புற பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, எல்லா தரப்பு பெண்களுக்குமே நடந்துட்டுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இது பெரிய பேராசிரியர்கள் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வரைக்கும் பிரச்சனைக்குள்ளாகி நான் பார்த்துருக்குறேன். அந்த வந்து என்னுடைய கவிதையை கூட படிச்சுட்டு கேட்டாங்க, காதலற்ற முத்தம் வந்து வன்முறைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு இரவும் நான் எதிர்கொள்கிறேனே, என்னை குத்தி கொள்ளவா அவனை குத்தி கொள்ளவா. அவங்க ஒரு பெரிய ராஜ குடும்பத்து பெண், அப்படியே தழுழுத்து அங்க எனக்கு ஏண்டா அதையெல்லாம் எழுதணும்னு இருந்துச்சு. அதுக்கு அப்படியே தூக்கி எரிஞ்சிடலாமா, ஒரு இலக்கியம்னா காலம் கடந்து நிக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் நான் என்ன சொல்லணும்னா என்னுடைய கவிதைகள் தேவைப்படாத ஒரு சமூகம் வேண்டுங்கிறது என்னுடைய ஆசை. இன்றோடு அதுக்கு வேலிடிட்டி முடிஞ்சிடணும், இது தேவையில்லைன்னு தூக்கி எறியணும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இந்த குலாபி கேங்குடைய வேலை என்னன்னு சொன்னால், ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகணும், பெண்களை அழகழிக்கிறாங்க, இந்த லஞ்சம் ஊழல் எங்கனால அலைய முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 பெண்கள் ஒரே நேரத்தில் ஒரு ரோஸ் கலர் சேலையை கட்டிட்டு போய் அவங்களுக்கு கிடைத்த ஆயுதங்களோட நிற்கிறாங்க. அது சீமாரா இருக்கலாம், சீவக்கட்டையா இருக்கலாம், ஒரு கொத்தா இருக்கலாம், ஒரு கடப்பாறையா இருக்கலாம், ஒரு முரமா இருக்கலாம், அங்கே வந்து ஒரு அடையாளம், சிவப்பு சேலையை கட்டிட்டு பெண்கள் வருவாங்க, அந்த அலுவலகத்தை சுத்தி அவங்க வந்து நிப்பாங்க, அதுவே போதுமானது. அவங்க போய் எந்த அதிகாரிக்காரதாவது போராடக்கூடியதுல கிடையாது. அங்க அப்படி ஒரு வடிவங்களுக்கு வந்து நாம் இங்க இது குறித்தும் சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமா கல்வித்துறை வந்து நம்ம கிட்ட இருந்து சுய சிந்தனையை பறிச்சிருச்சு. கல்வி வந்து எதையுமே கற்றுக் கொடுக்கல. படித்த பெண்கள் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. தோழர் வந்து வசுமதி சொன்னாங்க இல்லையா, நவீன பெண்களுடைய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு ஒரு மெட்டர்னிட்டி லீவுக்காக கூட நம்ம போராடுறோம், நம்ம உழைப்பதற்கு தயாரா இருக்கிறோம், ஆனா அதை எதிர்கொள்ள முடியல. அப்படி ஒரு மென்சஸ் லீவுக்காக கூட இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். மாசத்துல ஒரு நாள் ஒரு மென்சஸுக்காக லீவ் எடுக்கிறதுக்கு கூட நம்ம போராட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அப்போ இந்த கல்வியும் சரி, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றங்கள், இந்த நீதிமன்றங்களை பத்தியே இன்னும் ஒரு மணி நேரம் பேசலாம். ஒரு வன்புணர்வு நடந்திருக்குது, ஒரு பொண்ணு வந்து இந்த சமூகத்துல எவ்வளவோ கேவலப்படுத்துவாங்க, அந்த கேவலங்களை எல்லாம் தாண்டி வழக்கு தொடர்ந்து நான் தயாரா இருக்கேன்னு சொல்ல அந்த பொண்ணை போய் நீ வந்து அவனையே கட்டிக்கலாம்ல, யார் சொல்றாங்கன்னா ஒரு நீதிபதி.
அப்புறம் இப்போ ஒரு நீதிமன்றங்கள் நடந்துட்டு இருக்குதே, ஒரு வன்முறைங்கிறது வந்து ஒரு ஒரு முத்தம் வந்து காதலற்ற முத்தமா இருந்தாலே அது எவ்வளவு வன்முறையா இருக்குது. ஒரு உறவுங்கிறது எப்படி இருக்கும், ஒரு திருமணத்தின் பேரில் அது கட்டாய பாலுறவு நடந்துச்சுன்னா அதையெல்லாம் எங்களால வன்முறையா கருத முடியாது. அதை விட்டா என்ன வழி அவனுக்கு இருக்கு அப்படின்னா, அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? அவனுக்கு எந்த ரிலாக்ஸேஷனுக்கு இல்லைங்கிறக்காக நான் ஏன் அடிமைத்தனமா இருக்கணும், நான் ஏன் இந்த வழி அனுபவிக்கணும்? இதை நீதிமன்றங்கள் சொல்லுது. இப்போ காவல்துறையோட லட்சணம் நம்மளுக்கு தெரியும், நான் உங்களுக்காக எவ்வளவோ பண்றோம் இல்ல, நீங்க எங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு ஏசியோ சப் இன்ஸ்பெக்டரோ பேசுனது வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மாசத்துல ஒரு நாலு செய்தியாவது அப்படி வந்துருது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்புகள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் நாம் ஒரு சமூக மாற்றத்தை, சமூக மாற்றத்தை அல்ல ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை தூக்கி எறிந்து கொண்டு ஒரு விடுதலையை நேசிக்கக்கூடிய, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற பொதுமையை நேசிக்கக்கூடிய, அறம் செய்ய விரும்பக்கூடிய, அறத்தின் வழியில் நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்புகளும் இது குறித்து ஒரு உரையாடலை தொடங்க வேண்டும். தோழர் சொன்னது போல இது உரையாடுவதோடு நிற்கக்கூடியதல்ல, தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை, ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு களமாக இந்த அமைப்புகளும் இந்த இயக்கங்களும் வலுப்பெற வேண்டும். நம்மை மானுடராக உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த அமைப்பு. அப்போ இதனுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் அமைப்பாக வேண்டும், ஒரு தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்கிற மாதிரி தனித்தனியாக நாம் என்னதான் ஆளுமை மிக்கவர்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அது பயன்படாது. ஆக ஒரு இயக்கமாகுவதை நோக்கி தொடர்ச்சியாக நடத்தணும். அதுக்கு நான் வருகிறேன், என்னுடைய மகளும் வருவாள், என்னுடைய தோழிகளும் வருவார்கள், அவளும் வருவா. எப்படி வருவார்கள் என்றால் என் மொழியின் துணையோடு வருவார்கள். அறம் செய்ய விரும்ப சொன்ன என் மொழியின் துணையோடு வருவார்கள், என் சுயத்தின் துணையோடு வருவார்கள். என் சுயம் எப்படிப்பட்டது என்றால் நிர்வாணித்திருக்கும் அக்கணமும் அணிந்தே இருப்பேன் என் அகந்தையை, அப்படிப்பட்ட ஒரு சுயத்தின் துணையோடு வருவார்கள். என்னுடைய மண்ணின் துணையோடு வருவார்கள். என்னுடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் அறத்தின் துணையோடு நாங்கள் வருகிறோம். எங்களோடு பயணிக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இன்று கை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்து எல்லா வகையிலும் செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி தோழர்களே.